ஐயா வணக்கம். ஸ்ரீ வராயிபித்தன், உங்கள் வராயிபித்தன். இப்போ நம்ம விடுதுப்பில் எதை பற்றி பார்க்குறோன்னு கேட்டீங்கன்னா, வராகி அம்மன் யாராருக்கு சித்தி ஆகலையோ இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சித்தி ஆயிரும். மிக எளிமையான ஒரு தாந்திரிய முறை, ரொம்ப அற்புதமாக இல்லை செய்யும். அதாவது வந்து மந்திரம் ஜெபம் பண்ணி 48 நாள் ஒரு மண்டலமாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. மிக எளிமையாக சித்தி ஆகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக தாய் வந்துடுவாங்க, வராகி தாய். எதுக்காண்டி கூப்பிடுறீங்களோ அந்த விஷயத்துக்கு அம்மா வந்து ஓடோடி ஓடியாக வந்து கேட்டுருவாங்க, ஏன்டா என்னை கூப்பிட்டேன்னு கேட்பாங்க. அது மாதிரி உள்ள ஒரு சின்ன ஒரு தாந்திரிய முறை, அற்புதமாக வேலை செய்யும். வராகி அம்மன் யாராரும் சித்தி ஆகலையோ அவங்க இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக 100% வேலை செய்யும். வேலை செய்யலாட்டி கேளுங்க, நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க. அற்புதமாக வேலை செய்யும். 100%, 1000% நான் சொல்ல முடியும். இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. சரி, இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, வளர்புற பஞ்சமி திதி. வளர்புற பஞ்சமி திதி அன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோரக்கிழங்கு எடுத்துக்கங்க. பச்சையாக இருந்துச்சுன்னா கோரக்கிழங்கு பிடுங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. சும்மா ஒரு கை ஒரு 50 100 உங்களால் எவ்வளோ வாங்கணுமோ வாங்கிக்கிங்க. அது மாதிரி பனங்கிழங்கு எடுத்துக்கங்க. பனங்கிழங்கு வந்து பச்சையாகவாக இருக்கணும். கோரக்கிழங்கு பச்சையாக அவிச்சிடக்கூடாது, பச்சையாக இருக்கணும். பச்சையாக வந்து என்ன அப்படின்னு அதை எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு இடிங்க. இடிச்சிட்டு என்ன அப்படின்னா, நல்ல மாவு கோலாக இருக்கணும். இடிச்சிட்டு இதை வந்து நான் இந்த நாளில் தான் செய்யணும். அதான் வந்து பௌர்ணமி, இதான் வந்து வளர்புற பஞ்சமி திதி. வளர்புற பஞ்சமி திதி அன்றைக்கி தான் அதை செய்யணும். அன்றைக்கி தான் நான் சொல்கிற அந்த விஷயங்களும் செய்யணும். என்ன அப்படின்னா, இந்த பவுடர்லாம் வந்து இடித்து வச்சுக்கோங்க. கோரக்கிழங்கு பனங்கிழங்கு பவுர் போல் அடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் புற்று மண், அதை எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. அதாவது பாம்பு புற்று மண்ணாக இருக்கணும். அங்கே போய் என்ன அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் பசும்பால் எடுத்துங்க. எடுத்துகிட்டு வாழைப்பழம், வித்தலைப்பாக்கு, பத்தி சூடம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. எலும்புச்சம்பளம் எடுத்துக்கோங்க. அந்த புற்று மண்ணில் பாலை ஊற்றிட்டு பத்தி சூடம் தெய்வ தெய்வம்லாம் காட்டிட்டு எலும்புச்சம்பளம் பலி கொடுத்துடணும். அந்த புத்தில் பலி கொடுத்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குங்குமம் வச்சு பலி கொடுத்துட்டு அந்த மண்ணை வந்து ஒரு பட்டை துணியில் அள்ளிட்டு வந்துருக்கேன். அள்ளிட்டு வந்து இந்த கோரக்கிழங்கு பனங்கிழங்கு அதை வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கீங்க, பாருங்கள் மாவு ஆக்கி வச்சுருக்கீங்கள, அதையும் இதை சேர்த்து ஒரு உருவ மாதிரி செய்யணும். இதை வந்து வராகியம்மோட முகம் செய்யணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உருவம் செய்யுங்க. அம்மா வந்து எப்படி கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு உருவம் செஞ்சு வச்சுட்டு பட்டு துணியில் விரித்து சிவப்பு பட்டு துணியில் அதில் ஒரு உருவ மாதிரி செய்யுங்க. நல்லா உருவம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த ஒரு படத்தை நிறைய படம்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்பாலோட உருவம் செஞ்சுருங்க, முகம் மட்டும் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு பல்லுலெல்லாம் வச்சு முகம் கண்ணுன்னு எல்லாம் வச்சு உருவம் மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த பட்டு துணி எடுத்து வச்சுட்டு என்ன அப்படின்னா, ஒரு பலவா மணப்பலவில் இதில் ஒரு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அம்பாளுக்கு சின்ன ஒரு படையல் போடணும். அது இரவு தான் செய்யணும், பாலு செய்யுங்க. பௌர்ணமி கிடையாது, பௌர்ணமி செய்கிறது செய்யலாம். அப்படி இல்லைன்னா வளர்புற பஞ்சமி, வளர்புற பஞ்சமினிக்கு தான் இதை செய்யணும். அது ஏன்னா வராய்க்கு உள்ள நல்லது. அப்புறம் பௌர்ணமினிக்கு செய்யலாம். வளர்புற பஞ்சமினிக்கு என்ன அப்படின்னு நான் உருவத்தை செஞ்சிட்டிங்க. செஞ்சுட்டு இதை எந்த நேரத்தில் செய்யணும்னா, இரவில் செய்யணும். 9 to 10 o'clock அந்த பூஜை ஆரம்பிக்கணும். நீங்கள் பகலில் செஞ்சு வச்சிங்க, இரவில் பூஜை ஆரம்பிக்கணும். அதுக்கு அவ்வளோ பொறிக்கலாம், தேங்காய் வாழைப்பலம் பற்றி சுடுவோம், வித்தலை பாக்கு. அம்பாள் வந்து வாராகி அம்மன் வந்து கிழக்கு முகமாக இருங்க, நீங்கள் வந்து வடக்கு முகமாக வந்துங்க. இருந்துட்டு அவள் பொறிக்கலாம், தேங்காய் வளப்பழம் பற்றி கூட சொல்ல வெத்தலை பாக்கு. பனங்கிழங்கு அவிச்சு வச்சுருங்க. அது மாதிரி கோரக்கிழங்கு அவிச்சு வச்சுருங்க. அவிச்சு வச்சுட்டு தேன் ஊற்றி வச்சுருங்க எல்லாத்துலேயும். தேனும் அப்படின்னா தேனும் முடிஞ்சால் ஊற்றுங்க. தேனும் நெய்யும் ஊற்றிருங்க. நெய்யும் ஊற்றி வச்சு அம்பாளுக்கு வச்சுருங்க, நைவேத்தியமாக வச்சுருங்க. அது மாதிரி பசும்பால் காய்ச்சி பச்சைக்கருப்பூரம் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, அம்பாவை வந்து செவ்வாய் அரளிப்பூவால் பூஜை பண்ணணும். செவ்வாய் அரளி பூ கொஞ்சம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, மஞ்சள் வந்து மஞ்சள் எடுத்துக்கங்க. மஞ்சள் பொடியை வந்து என்னோட தண்ணியில் கலந்துருங்க. தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சம் என்ன அப்படின்னா, அதில் வந்து இது விட்டுருங்க. அதாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் அரளிப்பூ போட்டுருங்க. அதில் உள்ள அந்த மஞ்சள் பொடி கலந்து வச்சிங்களா, செவ்வாய் அரளிப்பூ போட்டுருங்க. போட்டுட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் கலந்துருங்க. சுண்ணாம்பு கலக்கும்போது என்ன ஆகும்னா, சுத்திர சிவப்பாயிரம், ரெட்டு கலரில் ஆயிரும். அதை எடுத்து அந்த அம்பாளுக்கு வந்து என்ன அப்படின்னு பூஜை பண்ணணுங்க. எவ்வளவு நீங்கள் 1008 உரு கொடுத்தாலும் சரி, நீங்கள் 3000 உரு கொடுத்தாலும் சரி, 5000 உரு கொடுத்தாலும், எவ்வளோ உரு கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. மந்திரம்
நிறையா இதில் ராகி மந்திரமே நிறையா போட்டிருக்கேன். அந்த மந்திரத்தை எடுத்து நீங்கள் எத்தனை உரு கொடுத்தாலும் சரிங்க, உட்காந்து பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணிவிட்டு அம்பாள் வந்து கரெக்டாக 21 நாளில் சித்தியாயிடுவாங்க. 21 நாளே தேவை கிடையாது, மிக சீக்கிரமாக வந்துடுவாங்க. சில ஆளுக்கு 3 நாள் வருவாங்க, சில ஆளுக்கு 4 நாள்லேயே வந்துடுவாங்க. ஆனால் 21 நாள் பூஜை பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், வராகி மிக எளிமையாக சித்தியாயிருவா. வராகி அம்மா வந்து ஓடோடி முடியாங்க, முடியாது வந்து இங்கமாட்ட கேட்பாங்க, எதுக்கடா என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அம்மா வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை, இதை எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. ரொம்ப அற்புதமான தாந்திரிய முறை. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்குங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.